அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிற அவருடைய வார்த்தை அவருடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய செவிகளை ஆண்டவர் திறக்கும்படி இருதயத்தை திறக்கும்படி நம்முடைய சிந்தனையில் ஒரு தெளிவு ஆண்டவர் கொடுக்கும் இன்றைக்கி அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறி உண்மையிலே ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்று சொல்லி நம்முடைய கேள்விகளுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கும்படியாக அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாள் காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய வசனத்தை தந்து எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பத்தை பிட்டு ஆண்டவரே உடைய கண்களை திறந்தது போல எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவும் கர்த்தருடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொண்டு ஆண்டவருடைய விருப்பத்தின்படி எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளவும் கர்த்தரங்களுக்கு உதவி சொல்லும்படி ஜெபிக்கிறோம் நல்ல தீர்மானங்களை எடுத்து விசுவாச வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல கர்த்தரங்களுக்கு கிருபை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் துதிகன மகிமை ஆண்டவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஓசியா தீர்க்கதர்சியின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினாலாவது பதினைந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன் அப்பொழுது அவள் அங்கே தன் இள வயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல பாடுவாள் ஓசியா தீர்க்கதர்சியின் புத்தகம் ஒரு ஆச்சரியமான புத்தகம் இது தேவனுடைய அன்பின் புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது தேவனுடைய நிபந்தனையற்ற அன்பை அது அறிவிக்கிறது அதே நேரத்தில் இந்த புத்தகம் தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பரிதாபமான தோல்விகளையும் அவர்களுடைய வீழ்ச்சிகளையும் ஒழுங்கற்ற அவர்களுடைய வாழ்க்கையையும் இதை சித்தரித்து காண்பிக்கிறது ஒரு பக்கம் இந்த புத்தகம் தேவனுடைய உண்மையையும் அடுத்த பக்கம் இந்த புத்தகம் தேவ ஜனத்தின் உண்மையற்ற தன்மையையும் இது காண்பித்து கொடுக்கிறது முதல் மூன்று அதிகாரங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஓசியாவினுடைய திருமண வாழ்வை குறித்து அது சொல்லுகிறது அது எப்படி தோல்விகளை முடிந்தது பரிதாபத்தில் முடிந்த அந்த திருமண வாழ்வு மறுபடியும் எப்படி உயிர்ப்பித்தது என்பதை அது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஆறாவது அதிகாரத்திலிருந்து பதினான்காவது அதிகாரம் வரைக்கும் ஓசியாவினுடைய திருவார்த்தையை நாம் பார்க்கிறோம் ஆண்டவருடைய பாரம் நிறைந்த வார்த்தைகளை ஓசியா சுமந்து கொண்டு ஆண்டவருடைய வாயாக அதை ஜனங்களுக்கு அறிவிக்கிறார் ஆண்டவருடைய இருதய துடிப்பை அறிந்து அதை ஜனங்களுக்கு அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம் எபிரேய வாலிபனான ஓசியாவுக்கு தேவ வழி நடத்துதலின்படி திருமணம் நடந்தது அதைத்தான் நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் தான் சொன்னார் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள என்று திருமணம் நன்றாக நடைபெற்றது மிகவும் சந்தோஷமாக அந்த குடும்பம் இருந்தது மூன்று பிள்ளைகளை பெற்ற பின் மூன்று குழந்தைகளை இரண்டு ஆண் பிள்ளைகள் ஒரு குமாரதி பெற்ற பின் ஓசியாவின் மனைவியாகிய கோமேர் ஓசியாவை விட்டு சென்று விடுகிறார் ஓசியாவை விட்டு சென்று விட்ட அவள் வேறு மனிதர்களின் பின்னே செல்லுகிறாள் வேறு மனிதர்களின் பின்னே அவள் சென்று கொண்டிருந்த அவள் இறுதியில் அடிமையாக விற்கப்படுகிறாள் அவள் அடிமையாக விற்கப்படுகிறதை அறிந்து இந்த தீர்க்கதரிசியினுடைய உள்ளம் உடைகிறது அதிக பணத்தை தன்னுடைய கைகளிலே கொண்டு போய் அவளை மீட்கிறான் அவளை மீட்டு கொண்டு அவளிடத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறான் ஓசியா மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இதை சொல்லுகிறது இனி நீ வேறு மனிதர்களின் பின் செல்லக்கூடாது இனி ஒருவனையும் சேரக்கூடாது அநேக நாள் எனக்காக காத்திரு உனக்காக நானும் காத்திருப்பேன் என்று சொல்லி அந்த இடத்திலே அவன் சொல்லுகிறான் இதை கண்ட ஜனங்களுக்கு ஒரே ஆச்சரியம் ஓசையாவிடத்தில் ஓடி வந்து கேட்டார்கள் ஓசியாவே நீ பரிசுத்தமான ஒரு மனிதன் தேவனுடைய ஊழியக்காரன் தேவனுடைய தீர்க்கதரிசி உன்னால் எப்படி இந்த பெண்ணை நேசிக்க முடிகிறது என்று கேட்டார்கள் பாவத்தில் விழுந்த இந்த பெண் தன்னுடைய உணர்ச்சிகளின் அடிப்படையில் அவள் ஓடித் தெரிந்த அந்த பெண் அவளை உன்னால் எப்படி நேசிக்க முடிகிறது நீ செய்கிற காரியம் என்ன என்று இந்த ஜனங்கள் அவரிடத்தில் வந்து கேட்கும்போது ஓசியா அதற்கு பதில் கூறினார் எனக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது அந்த கேள்வி என்னவென்றால் பரிசுத்தமான நம்முடைய தேவனாகிய யகோவாவினால் உண்மையற்ற துரோகம் செய்யும் ஜனங்களாகிய நம்மை எப்படி நேசிக்க முடிகிறது பரிசுத்தமான ஆண்டவர் பரிசுத்தமான யகோவா நம்மை பிரித்தெடுத்த ஆண்டவர் நம்மை வேறுபடுத்தின ஆண்டவர் ஆனால் அவருடைய கட்டளைகளின்படி வாழாத மக்களாகிய நம்மை எப்படி நேசிக்க முடிகிறது என்று அவர்களிடத்தில் திரும்பி கேட்கும் பொழுது தேவனுடைய அன்பை தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக ஒரு துயர சம்பவத்தின் மூலமாக தேவனுடைய நிபந்தனையற்ற அந்த அன்பை அந்த ஜனங்களுக்கு இந்த ஓசியை அறிவிக்கிறான் இதைத்தான் நாம் இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம் ஆண்டவருடைய அன்பு நிபந்தனையற்றது அந்த நிபந்தனையற்ற அன்பினாலே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் இங்கு பார்க்குறோம் இரண்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் இப்படி தொடங்குகிறது ஆயினும் என்று இந்த வசனம் தொடங்குகிறதை பார்க்கிறோம் ஆயினும் என்று தொடங்கினால் இந்த பதினான்காவது வசனத்துக்கும் அதுக்கு முன்ன இருக்கிற வசனத்துக்கும் அது தொடர்பு உண்டு அதிக தொடர்பு உண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை மறந்துவிட்டு பாகாள்களுக்கு தூபம் காட்டினார்கள் விக்கிரக ஆராதனையாக மாறி ஆராதனைக்காரராக மாறிப்போனார்கள் தன் கற்பனைகளை கை கொள்ளாத இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயினும் ஆண்டவர் அவர்களை பின்தொடர்ந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவருக்கு கோபமூட்டின இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் எதை செய்யக்கூடாது என்று சொல்லுவாரோ அதை அப்படியே அவர்கள் செய்து முடிப்பார்கள் அவருக்கு பிரியமில்லை என்று சொன்னால் அதை மனதோடு அவர்கள் செய்து செய்துவிடுகிறார்கள் அவருக்கு கோபமூட்டுகிற ஜனங்கள் தனக்கு எரிச்சல் மூட்டின அந்த ஜனத்தை பார்த்து ஆண்டவர் இந்த வசனத்தை அவர்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவ சித்தத்தை அறியாமல் தன் நேசர்களை பின்பற்றினாள் என்று ஓசியா இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது தன்னுடைய உணர்ச்சியின் உடைய அடிப்படையில் செயல்பட்ட இஸ்ரவேல் ஆண்டவரை புறக்கணித்து தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய விருப்பம் போல இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்தார்கள் தங்கள் மனம் போல வாழ்ந்தார்கள் விபச்சார பாவத்தில் இவர்கள் ஈடுபட்டார்கள் அப்படி ஈடுபட்டு தேவனையே மறந்தார்கள் என்று இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது தன்னை மறந்து போன இஸ்ரவேல் என்று ஆண்டவர் அங்கு குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் எகிப்து தேசத்திலிருந்து ஆச்சரியமான விதத்தில் தன்னை விடுவித்த தேவனாகிய கர்த்தரை மறந்தார்கள் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தார் அந்த ஆண்டவர் அவங்க மறந்துட்டாங்க அத்திரில் எரிகோ கோட்டையை தகர்த்தெறிந்தார் எத்தனையோ காரியங்களை அவர்களுக்காக செய்து முடித்தார் அதையெல்லாம் அவர்கள் மறந்தார்கள் தேவனை மறந்தார்கள் இந்த இஸ்ரவேல் ஜானங்கள் இப்படி வழிதப்பி தெரியும் பின்மாற்றத்தோடு இருக்கும் இந்த இசுவேல் ஜனங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவன் அவர் பேசுகிறது எதை குறிக்கிறது அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பை குறிக்கிறது ஒரு குடும்ப ஆலோசகர் இடத்துல ஒரு கணவன் மனைவியும் சென்று தங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை குறித்து அவர்கள் அவரிடத்தில் ஆலோசனை கேட்கும்படி சென்றார்கள் அந்த குடும்ப ஆலோசகரை கண்டவுடன் அவர்களுடைய மனைவி அந்த வந்தாங்களே அந்த குடும்பத்தினுடைய மனைவியை அவர் இடத்துல சொன்னார் ஐயா என்னுடைய கணவன் என்னை நேசிப்பதே இல்லை நான் அவருக்காக குடும்பத்திற்காக இவ்வளவோ தியாகத்தோடு வேலை செய்கிறேன் ஆனால் என்னை நேசிக்கவில்லை என்று அவர் சொன்னார் அவர் உடனே கேட்டுக்கொண்டிருந்தனே கணவர் சொன்னார் ஐயோ நான் அவளை நேசிக்கிறேன் நான் எவ்வளவா அவளை நேசிக்கிறேன் என்பதற்கு என்னுடைய டைரி சாட்சி என்று சொல்லி தன்னுடைய டைரி பக்கத்தில் காண்பித்தாள் என்ன காண்பித்தார் யான் மனைவியை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று அநேக நாட்களிலே அவர் எழுதி வைத்திருந்திருக்கிறார் உடனே தான் குடும்ப ஆலோசகர் சொன்னார் ஐயா நீ எழுதி வைத்து என்ன பிரயோஜனம் உன் மனைவியின் இடத்துல ஒரு நாள் சொன்னாயா நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி என்று அவரிடத்துல சொல்லும் பொழுது தான் அவருடைய தவற உணர்ந்தார் உண்மையான அன்பு குரல் கொடுக்கிற அன்பு உண்மையான அன்பு நம்மை கூவி அழைக்கிற ஒரு அன்பு அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம் என்ன நடக்கிறது இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி என்று சொல்லி இரண்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் நமக்கு கூறுகிறது ஆண்டவர் நம்மோடு எப்படி பேசுகிறார் என்றால் ஆண்டவர் நம்மோடு நயந்து பேசுகிறார் நயந்து பேசுகிறார் என்றால் நம்மை ஈர்க்கும் வண்ணமாக நம்முடைய கவனத்தை ஈர்க்கும் வண்ணமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் தம்மையே தாழ்த்தி மெல்லிய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகிறார் பின்மாற்றத்தில் இருக்கிற இஸ்ரேல் ஜனத்தோடு பேசின ஆண்டவர் பின்வாங்கி போன இந்த ஜனத்தை தேடி வந்த ஆண்டவர் அவர் அவர் நம்மை கட்டாயப்படுத்தவில்லை ஒருவேளை நம்மளை இழுத்துக்கொண்டு காதப்பிடிச்சி இழுத்துக்கொண்டு அவர் செல்லவில்லை நம்மை பலவந்தப்படுத்தவில்லை ஆனால் அவருடைய சத்தம் மெல்லிய சத்தம் நம்மோடு கூட அது இடைப்படுகிறது இந்த காலை நேரத்தில் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் அவருடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நம்முடைய இருதயத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம் சங்கீதம் இருபத்தி ஒன்பதில் பார்க்குறோம் கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கக்கூடியது அக்னி ஜுவாலைகளை பிளக்கக்கூடியது என் அவருடைய வ சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற சத்தம் ஆனால் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற சத்தம் இருந்து இருக்குமானால் நாம் பயந்து ஓடி ஒளிந்து கொள்வோம் ஆனால் ஆண்டவர் நம்மோடு நயந்து பேசுகிறார் நயந்து பேசுகிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வனாந்திர வாழ்க்கையில் அவர் இடைபடுகிறார் நம்மோடு நயந்து பேசுகிறார் சார்லட் என்று அழைக்கப்படுகிற மெக்சிகோ நாட்டினுடைய ராணி இவர்கள் ஆஸ்திரியா நாட்டினுடைய இளவரசி அவர்கள் மெக்சிகோவில் இருக்கும்போது அவர்களுடைய மனதில் பாதிக்கப்பட்டவர்களாக மனநோயுற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள் காரணம் என்னென்னு சொன்னால் அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட் ஃபெர்டினாண்ட் மேக்ஸ்மில்லன் என்று சொல்லப்படுகிற அம்மாவுடைய கணவன் திடீர் என்று சொல்லி அவருடைய பதவியிலிருந்து அவர் பிடுங்கப்பட்டு அவர் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல அவரை கடத்தி விடுகிறார்கள் இதை அறிந்து இந்த சார்லட் எம்ப்ரஸ் சேர்லெட்டுக்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது பல நாட்கள் சரியாக உண உண்ணாமல் தூங்காமல் இருந்த இந்த அரசியாகிய சார்லட் அநேக நாட்கள் தன்னுடைய கோட்டையை விட்டு தூரமாக சென்று விடுவார்கள் ரொம்ப தூரம் போயிடுவாங்க காட்டுக்குள்ளே அவங்க ராஜாத்தியாக இருக்கிறனால அவங்கள திரும்ப கூட்டிகிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் சேவகர்களை வச்சி க கட்டாயப்படுத்த முடியாது ஆனால் அரண்மனையில் ஒரு சிறந்த டாக்டர் இருந்தார் அந்த டாக்டர் அந்த ராணியினரத்தில் போய் பேசுவார் அந்த ராணிக்கு தோட்டங்கள் பூக்கள் என்றால் ரொம்ப பிடிக்கும் நிறைய பூக்களை கைகளிலே கொண்டு சென்று ஒவ்வொரு பூவை பற்றியாக பேசி 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 கொண்டிருப்பார் அப்படியே பேசி கொண்டு மறுபடியும் அவர்களை அரண்மனைக்குள்ளாக கூட்டிக் கொண்டு விடுவார் இதே மாதிரி ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை ஜனத்தோடு கூட அவர் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும் எப்போ பேசுகிறார் எப்படி பேசுகிறார் நயந்து பேசுகிறார் எந்த அடை இடத்திற்கு அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார் என்று பார்த்தால் அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு வந்து அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் வனாந்திரத்திற்கு ஏன் இந்த ஜனத்தை அழைத்து வர வேண்டும் என்றால் வனாந்திரத்திற்கு அழைத்து வருவது அது ஒரு ஆசிர்வாதமான இடம் நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம் ஆச்சரியமாக இருக்குதே வனாந்திர வாழ்க்கை யார் விரும்புவார்கள் என்று ஆனால் வனாந்திர வாழ்க்கையில் இந்த இஸ்ரோவேல் ஜனங்களை வழிநடத்தினார் ஏன் நடத்தினார் என்று சொன்னால் வனாந்திரத்தில் தான் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கும் நல்லா இருக்கிற வாழ்க்கையில் நமக்கு வெற்றியுள்ள வாழ்க்கையை எல்லா இடத்துலையும் வெற்றியாக இருக்கும்போது கழிப்போடு இருப்போம் நம்மோடு கூட அநேகர் இருப்பாங்க நம்மளுடைய வெற்றியை கொண்டாடுவதற்கு ஆனால் தோல்வி வரும்பொழுது வீழ்ச்சி வரும் பொழுது தனிமையிலே உட்கார்ந்து விடுகிறோம் தனிமையிலே நாம் தள்ளப்படுகிறோம் நமக்கு ஆதரவாக இருக்கிற பாதுகாப்பு வேலிகள் நமக்கு ஆதாரமாக இருக்கிற பாதுகாப்பு வேலிகள் எல்லாம் பிடுங்கப்படுகிறது அப்படி பிடுங்கப்படும் பொழுது நம்ம தனிமை உணர்ச்சியில் நம்ம சிக்கி போதும் தவி தவிக்கிறோம் ஒரு வேளை ஒரு வியாதி படுக்கையாக இருக்கலாம் வியாதி படுக்கையில் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிற சூழ்நிலையாக இருக்கலாம் அல்லாவிட்டார் ஒரு இழப்பிற்குள்ளாக அருமையானவர்களை இழந்து நம்ம தவிக்கலாம் அல்லது வேலையை இழந்த ஒரு சூழ்நிலை நமக்குள்ளே இருக்கலாம் உதவியேற்ற கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்குள்ளே இருக்கலாம் ஆனால் இந்த வனாந்திரம் நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு ஆசிர்வாதமான ஒரு இடம் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் வனாந்திரத்துக்குள்ளே நடத்துகிறார் மோச ஆண்டவர் வனாந்திரத்துக்குள்ளே நடத்தினார் முதல் நாற்பது வருஷம் அரண்மனையில் இருந்தார் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவர் இரண்டாவது நாற்பது வருஷம் அவர் மீதியான் தேசத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தார் இரண்டாவது நாற்பது வருஷம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு வனாந்திரம் முதல்ல ஒரு ராஜகுமாரனாக இருந்த அவருக்கு இப்போ ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது ஆனால் அந்த ஆடுகளை மேய்க்கும் பொழுது அவருக்கு அவரை ஆண்டவர் உருவாக்குகிறதை நாம் பார்க்கிறோம் அடுத்த நாற்பது வய வருஷம் பார்த்தோம் என்று சொன்னால் அவரை இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொள்வதற்காக ஆண்டவர் அவரை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம் பவுல போஸ்டல் எழுதுகிறார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு மூன்று வருஷம் அரேபிய தேசத்திற்கு சென்றார்களாம் அரேபியா தேசத்தில் இருக்கிற வனாந்திரத்தில் இருந்தாராம் அனாந்திரத்தில் ஆண்டவர் அவரோடு கூட இடைப்பட்டார் என்று கலாத்தியரில் குறிப்பிடுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் பாருங்கள் அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஆவியானவர் அவரை வனாந்திரத்திற்கு அழைத்து செல்லுகிறார் ஸோ இந்த வனாந்திரத்தில் நம்ம சொல்லும் பொழுது அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடக்கும்போது கர்த்தரை தவிர வேறு யாரையும் அவர்கள் பார்க்க முடியவில்லை வனாந்திரத்தில் என்ன இருக்கும் அவாந்திர ந நில இடயத்தில் நமக்கு வேறு எதையும் பார்க்க முடியாது ஆண்டவரை தவிர நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதையுமே பார்க்க முடியாது எதையும் பார்க்க முடியாதபடி அப்படிப்பட்ட நம்மை சூழ்நிலைகள் வறண்டு காணப்படுகிறது இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வரும்போது ஆண்டவர் தான் தங்களுடைய வாழ்க்கையின் எல்லாம் என்று அவர்கள் உணர்ந்தார்கள் மன்னாவுக்காக ஆண்டவரை நோக்கி பா காத்து கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை வானத்திலிருந்து வண்ணா வரும் காடைக்காக ஆண்டவரை நோக்கி காத்து கொண்டிருக்கிற நேரம் தண்ணீருக்காக தண்ணீர் வேண்டுமென்றால் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டிய நேரம் வனாந்திரத்தில் தண்ணீர் எளிதாக கிடைக்காது விரோதிகள் வரும்பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டிய நேரம் எகோவா நிசி என்று ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற ஒரு சமயம் வனாந்திரம் கசப்பான தண்ணீர் குடிச்சா செத்து போவாங்க உணரும்போது எகோவா ராப்பா நானே உங்கள் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவர் வனாந்திரத்தில் தம்முடைய ஜனத்திற்கு தம்மை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் தனிமையின் வனாந்திரத்தில் ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு போகும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அக்கறை உள்ளவராக நம்முடைய வாழ்க்கையில் அவர் குறுக்கிடுகிறவராக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை சீர்படுத்துகிறதற்காக வனாந்திரத்துக்கு அழைத்துச் செல்லுகிறார் ஆசீர்வாதமான வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கும் ஆனால் வனாந்தர வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை குலுக்குகிறது அது அரைகுறையான அர்ப்பணத்தோடு இருக்கிற கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கிறது அசைக்கிறது பலவிதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும் பொழுது அவர்கள் அசைக்கப்படுகிறார்கள் அசைக்கப்படும் பொழுது அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற உண்மையான காரியங்கள் எல்லாம் வெளியே வருகிறது ஆண்டவருக்கென்று வாழுவேன் என்று பல நேரம் நம்ம சொல்லியிருப்போம் ஆனால் வனாந்திரத்துக்குள்ளே வரும் போகும்போது இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள் அவர்கள் முறுமுறுக்கிற ஜனம் என்று அவர்களை பார்க்கிறோம் அது மாத்திரம் இல்லை விசுவாசமே இல்லாதவர்களாக மாறினார்கள் எவ்வளோதான் அற்புதங்களை கண்ட பின்பு வனாந்திரத்தில் அவங்களுக்கு விசுவாசமே இல்லை வனாந்திரத்தில் அவர்கள் பல பிரச்சனைகளுக்குள்ளாக இருந்தார்கள் வனாந்திரத்தில் சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளான நிலமை உண்மையான நிலமை வெளியே வருகிறது அப்படிப்பட்ட வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று பார்த்தோம் என்று சொன்னால் மூன்றாவதாக ஆண்டவர் அவளோடைய பட்சமாய் பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த வனாந்திரத்திற்கு நம்மை அழைத்து கொண்டு வந்த ஆண்டவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் நம்மை வேதனைப்படுத்த வேண்டும் புண்படுத்த வேண்டும் என்று அவர் அது அர்த்தமல்ல வேதங்கள் சொல்லுகிறது அவளுடைய பட்சமாய் பேசி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது வனாந்திரத்திற்கு அழைத்து கொண்டு வந்த ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்வதற்காக நம்மை அழைக்கவில்லை வனாந்திரத்திற்கு கொண்டு வந்த ஆண்டவர் நம்மை குறை சொல்வதற்காக நம்மை வேதனைப்படுத்துவதற்காக நம்மை அழைத்து கொண்டு வரவில்லை அதனால் ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம் நம்முடைய வாழ்க்கையில் மனச்சோர்வை அதிகமாக கொண்டு வருவது சத்ருவே அன்றி ஆண்டவர் அல்ல ஆண்டவர் எப்பவும் நம்மளை தைரியப்படுத்துகிறவர் தான் சொல்லுவோம் அவனுக்கு வாழ்க்கை இல்லை இனி உன்னுடைய வாழ்க்கை முடிந்தது உன்னை ஆண்டவர் நேசிக்கவில்லை என்று சொல்லுகிறது சத்ருவினுடைய வார்த்தை ஆனால் ஆண்டவர் இங்கு எப்படி பேசுகிறார் அவர் பட்சமாய் பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆறுதல் கொடுக்கிற விதத்தில் ஆண்டவர் பேசுகிறார் கனிவாக பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரக்கத்தோடு பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரக்கத்தோடு கனிவாக பேசுகிற இந்த ஆண்டவர் அவருடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நமக்கு கட்டாயம் கேட்க வேண்டும் நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறதோ அது நமக்கு ஆண்டவருக்கும் தெரியும் ஆனால் நம்முடைய ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை நேசிக்கிறவர் எல்லா நேரங்களிலும் அவர் நம்மை நேசிக்கிறவர் அவர் நேசிக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்போம் என்று சொன்னால் அவருடைய அன்பை புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் மறுபடியும் அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை குறித்து நம்ம பார்க்க முடியும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய ஆசிர்வாதம் என்ன அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவளுடைய இழந்து போன ஆசிர்வாதங்கள் அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்கள் திரும்ப கொடுக்கப்படும் என்று இழந்து போனதை திரும்ப கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரேலின் திராட்சை தோட்டம் அவர்களுக்கு எதை குறிக்கிறது என்று சொன்னால் அவருடைய ஆவிக்குரிய சிலாக்கியங்களை குறிக்கிறது அது அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற ப்ரிவிலேஜஸ் ஸ்பிரிச்சுவல் ப்ரிவிலேஜஸை குறிக்கிறது நமக்கும் ஆண்டவர் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ்ஸை ஆண்டு கொடுத்துருக்கிறார் பெரிய ஆசிர்வாதங்களை கொடுத்துருக்கிறார் ஒன்று பேதிரோ இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம் நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரிவிலேஜஸ் இதை நாம் இழந்து போய் விடுகிறோம் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்து அவர்களுக்கு விரோதமாக கலகம் செய்து நம்முடைய விருப்பத்தின்படி வாழும்போது ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு மறுபடியும் இழந்து போன உன்னுடைய கனி கொடுக்கிற வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை அதை நான் திரும்ப கொடுக்கிறேன் நீ கனி கொடுப்பா என்று சொல்லி ஆண்டுவர் அவர்களிடத்தில் சொல்லுகிறார் அது மாத்திரம் அல்ல ஆகோரின் பள்ளத்தாக்கை நான் என்ன செய்கிறேன் ஆசிர்வாதத்தின் பள்ளத்தாக்காக நான் மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார் ஆகோரின் பள்ளத்தாக்கு நாம் யோசுவா ஏழாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அது சாபத்தின் பள்ளத்தாக்கு ஏனென்று சொன்னால் தேவனுடைய ஜனங்கள் நிந்தையோடு அவமானத்தோடு ஆயி பட்டணத்தில் தோற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது தங்கள் மத்தியிலே சாபத்தீடான காரியத்தை செய்த ஆகானை பிடித்து ஆகோர் பள்ளத்தாக்கிலே அவனுக்கும் உண்டான எல்லாவற்றையும் அவங்க கொண்டு சென்று அவனை கல்லால் எரிந்து கொள்ளுகிறார்கள் ஏனென்றால் ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொன்ன அவன் செய்து விடுகிறான் சாபத்தின் பள்ளத்தாக்கு நிந்தையின் பள்ளத்தாக்கு ஆகோரின் பள்ளத்தாக்கு இழப்பின் பள்ளத்தாக்கு ஆகாருக்கு பார்த்தீங்கன்னா அவனுடைய பொருளாதாரம் எல்லாம் எழுந்து இழந்து விடுகிறான் குடும்பத்தை இழந்துகிறான் எதிர்காலத்தை இழந்துடுறான் உனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருந்தது காணான் தேசத்தில் அதை இழந்து விடுகிறான் அது ஆகவே அது கலக்கத்தின் பள்ளத்தாக்கு அதை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அதை நான் நம்பிக்கையின் வாசலாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆகோர் பள்ளத்தாக்கை ஆண்டவர் நம்பிக்கையின் வாசலாக அவர் மாற்ற முடியும் அதற்கு முன்பதாக நாம் ஆண்டவருக்கு செவி கொடுக்க வேண்டும் வண்ணாந்திரத்தில் ஆண்டவர் நம்மை அழைத்து வருகிறார் அந்த வனாந்திரத்தில் ஆண்டவருக்கு செவி கொடுக்கும் பொழுது இழந்த ஆசிர்வாதங்களை நாம் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் இழந்து போன விசேஷித்த கிருபைகளை ஆண்டவர் மறுபடியும் நமக்கு கொடுக்கிறார் ஆகோர் பள்ளத்தாக்கு நமக்கு நம்பிக்கையின் பள்ளத்தாக்கமாக மாறுகிறது அதற்கு பிறகு வேதம் சொல்லுகிறது தன் இள வயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல பாடுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் அந்த சிவந்த சமுத்திரத்தில் கொண்டு வரும் பொழுது பிரதான பார்வனுடைய அறுநூறு ரதங்கள் அவர்களை பின்தொடர்ந்தது ஆனால் ஆச்சரியமான விதத்தில் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனத்தை சிவந்த சமுத்திரத்தில் வழிநடத்தி அவருடைய எதிரிகளையெல்லாம் அவர் கொன்று போட்டார் சிவந்த சமுத்திரத்தில் அதை நினைத்து மீரியாமும் கூட இருந்த ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவர் துதித்து துதித்து பாடினார்கள் கர்த்தர் நீரே எங்களது ரட்சிப் என்று சொன்னார்கள் நீரே எங்களது கோட்டை என்று சொன்னார்கள் நீர்தான் எங்களது பாடல் என்று சொன்னார்கள் ஆண்டவரையே சார்ந்து அவர்களிடத்தில் இருந்த ஆதி காலத்தில் இருந்த அந்த பக்தி ஆண்டவரை துதித்து துதித்து பாடி மகிழ்ந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வனாந்திரத்துலையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் வனாந்திரங்களை மாற்றி போட்டு துதியின் சத்தத்தினால் நம்முடைய நம்மை ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை நிறைய பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார் ஆண்டவரை நோக்கி நாம் ஜபத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இந்த வனாந்திரம் கேள்வி பல நேரங்களில் இருந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு வேதாகத்தில் இருந்து பார்த்தோம் வனாந்திரம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடம் அந்த வனாந்திரம் தான் நம்ம சீர்படுத்தக்கூடும் வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதமான உல்லாசமான இடங்களில் இருக்கும் பொழுது சறுக்கி விழுந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வீழ்ச்சியை அடைந்து விடுகிறோம் ஆனால் வனாந்திரத்தில் வீழ்ச்சி அடைபவர்கள் வெகு சிலர் வனாந்திரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியும் ஒருவேளை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை ஏன் அனுபவி அனுமதித்தார் ஆண்டவர் என்று நம்முடைய உள்ளம் குமுறுகிற இந்த நேரத்தில் இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது ஆண்டவர் தான் நம்மை அழைத்து வந்தார் நாம் அவரிடத்தில் பேசும்படியாக நாம் அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளும்படி நம்மை அழைத்து வந்தார் என்கிற இந்த வார்த்தையை நம்ம அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நம்முடைய அந்த மெல்லிய சத்தம் நான் எந்து பேசுகிற ஆவியானவருடைய அந்த மெல்லிய சத்தத்திற்கு நான் இடம் கொடுக்கிறேன் என்று நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் அற்புதமாய் இந்த வனாந்திரத்தை வனாந்திர அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சரியமாய் மாற்றி கொடுக்க முடியும் அந்த கிருபை ஆண்டவர் நமக்கு தருவாராக கிருபையும் இறக்கு நிறைந்த நல்ல தகப்பனை உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி சீர்கட்டு போன இஸ்ரவேல் விக்ரஹாராதனைக்காரராக இருந்த விஸ்ரவேல் பாவத்திலே உழண்டு கொண்டிருந்த இந்த இஸ்ரவேலர் உம்மால் மீட்கப்பட்டவர்கள்தான் ஆனாலும் பாவத்தின் மீது அந்நிய தேவர்கள் மீது பிரியம் வைத்து உம்மை விட்டு ஓடி போய் உம்மை மறந்து போன இந்த இஸ்ரவேலரை ஆண்டவரே நீங்கள் நேசிக்கிறீங்க என்பதை வார்த்தையின் மூலமாக நாங்கள் கேட்கும் பொழுது தேவரீருடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு மாறாத அன்பு எவ்வளவு நிபந்தனையற்ற அன்பு என்பதை உணர்ந்து நம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக துரோகிகளான எங்களுக்காக சிலுவையில் நீங்கள் மறைத்தீங்க என்று வேதத்தில் வாசிக்கிறோம் உங்கள் சிலுவையை நோக்கி பார்த்து ஆண்டவரே எங்களுடைய திரளான பாவங்களை அறிக்கையிடுகிறோம் தவறுகளை ஒத்துக்கொள்ளுகிறோம் தவறுகளை எங் தன் பாவங்களை மறைக்கிறவன் மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறதல்லவா எங்கள் குறைகளை உங்களுடைய சமூகத்தில் அறிக்கை செய்கிறோம் உம்முடைய இறக்கங்களை எங்களுக்கு கொடுத்து உடைய கிருவைகளை எங்களுக்கு கொடுத்து மறுபடியும் மாய் இழந்து போன ஆசிர்வாதங்களையும் இழந்து போன பயனுள்ள வாழ்க்கையையும் எங்களுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் அப்பா உம்மை நோக்கி பார்க்குறோம் தூரத்தில் ஒவ்வொரு இடத்துல இருந்தாலும் எங்களுக்குள்ள ஆவியில் ஒரு ஒருமனப்பாடோடு நாங்கள் செபிக்கிறது இவர் அறிவீர் எங்களுக்கு இறங்கிய ஆண்டவரே ஆகோரின் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாசலாக இவங்களுக்கு மாற்றி கொடுக்கிற தயவையினை நன்றி செலுத்துகிறோம் நன்றி 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 என்று நன்றி செலுத்துகிறோம் சிலுவையே நோக்கி பார்த்து உடைய ரத்தத்தின் பெருந்தொழிகளினால் கிடைக்கிற மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து உமக்குள்ளாக ஜீவிக்க கர்த்தரங்களை பலப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து உங்கள் ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் துதி ஆண்டோருக்கு செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்